ஏஸ்கலஸ், எனக்கு சின்ன வயசுலேருந்தே இயர்ஃபோனில் சாங் கேட்குறனா ரொம்ப பிடிக்கும். அப்போலேருந்தே இந்த இயர்ஃபோன் ஸ்பீக்கர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிடுறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டேன். இந்த வீடியோவில் ஸ்பீக்கர், ஹெட்ஃபோன், இயர்ஃபோன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் பார்க்க போகிறோம். முதல்ல நாம் ஸ்பீக்கரில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரோ மேக்னட்டிசம் பிரின்சிப்பிளை பற்றி பார்ப்போம். ஒரு கண்டக்டரில் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும்போது அந்த கண்டக்டர் ஒரு மேக்னெட்டாக கன்வெர்ட் ஆகும்ட்டு இந்த பிரின்சிபிள் சொல்லுது. இப்போ ஒரு மேக்னெட்டில் பேசிக் விஷயங்களை பற்றி பார்ப்போம். ஒரு மேக்னெட்டில் நார்த் போல், சவுத் போல்ண்டு ரெண்டு போல் இருக்குது. இந்த மேக்னெட்டை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு காணப்படும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் நார்த் போலில் தொடங்கி சவுத் போலுக்கு வந்து சேரும். இதிலேருந்து நாம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எக்ஸிட் ஆகிற பாயிண்ட்டை நம்ம நார்த் போலண்டும், அப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் என்டர் ஆகிற பாயிண்ட்டை சவுத் போலன்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு ஒரு கிளியரான எக்ஸ்பிளேஷன் இருக்குன்னு நம்புகிறேன். நாம் இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிசத்தை பற்றி பார்ப்போம். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கண்டக்டரில் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் டிரெக்ஷனை கண்டுபிடிக்க நாம் நம்மளோட ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணுவோம். நாம் நம்ம ரைட் ஹேண்டை பெருவிரலை எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகிற டிரெக்ஷன்லேயும், ரிமைனாக இருக்கிற விரல்களை ரொட்டேட் பண்ணால் அது மேக்னெட்டிக் ஃபீல்டு டிரெக்ஷனை தரும். இப்போ இந்த வயசை கோயிலாக மாற்றினோம்டா, அங்கே உருவார மேக்னெட்டிக் ஃபீல்டு கோயிலுக்குள்ளே பாஸ் ஆகும். இப்போ நாம் கோயிலில் போகிற எலக்ட்ரிசிட்டியோட டிரெக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதால உருவார மேக்னெட்டிக் ஃபீல்டு டிரெக்ஷனை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு என்டர் ஆகுது, ஆகவே இது சவுத் போலாக இருக்கும். அப்புறம் இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எக்ஸிட் ஆகுது, இது நார்த் போலாக இருக்கும். இப்போ எப்படி ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸ்பீக்கரில் பேசிக்காக மூணு பார்ட்ஸ் இருக்கும். ஒன்று டயஃப்ரம், இன்னொன்று எலக்ட்ரிக் கோயில், அப்புறம் ஒரு பெர்மனன்ட் மேக்னெட்டை பார்க்கலாம். ஸ்பீக்கரில் இருக்கிற இந்த எலக்ட்ரிக் கோயில் டயஃப்ரத்தோட அட்டாச் ஆகிருக்கும். சவுண்ட் சோர்ஸில் இருந்து வர சிக்னலை நம்ம யூஸ் பண்ணுற அம்பிளிஃபயரோ இல்லாட்டி ஆப்ரேட்டரோ எலக்ட்ரிக் சிக்னலாக சேஞ்ச் பண்ணி அதை எலக்ட்ரிக் கோயிலுக்கு சப்ளை பண்ணும். இந்த எலக்ட்ரிக் சிக்னல் எலக்ட்ரிக் கோயிலை மேக்னட்டைஸ் பண்ணுறதால ஸ்பீக்கரில் அட்டாச் பண்ணியிருக்கிற பெர்மனன்ட் மேக்னெட்டால் புல்லாகியோ அல்லது புஷ் ஆகியோ டைஃப்ரமை வைப்ரேட் பண்ண வைக்கும். எலக்ட்ரிக் கோயிலுக்கு சப்ளை ஆகிற எலக்ட்ரிக் சிக்னல்ற டிரெக்ஷனை மாற்றியோ அல்லது எலக்ட்ரிக் சிக்னல்ற அளவை மாற்றியோ நாம் நமக்கு தேவையான சோங்கை அல்லது ஸ்பீச்சை டைஃப்ரமை வைப்ரேட் பண்ணி கேட்க முடியுது. இந்த டைஃப்ரமில் உண்டாகிற வைப்ரேஷன் யாரோ ஒரு வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணுறதால ஒரு சவுண்ட் வேவை க்ரியேட் பண்ணி அது நமக்கு காதுகளுக்கு வந்து சேரும். ஓகே ஸ்காலர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கொண்டீங்க. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அப்புறம் எலக்ட்ரிக் தியரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நாலேஜை வளர்த்துக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.